அறுபது வயது மற்றும் 50 வயது மேல் உள்ளவர்களுக்கு புதிய திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வங்கியின் வட்டியை விட அதிக லாபம், கூடவே வரி சலுகை, அட்டகாசமான 3 அஞ்சலக திட்டங்கள். பொதுவாக நடுத்தர மக்கள் மத்தியில் இன்றும் விருப்பமான முதலீடு என்றாலே அது அஞ்சலக திட்டங்கள் தான். அதிலும் குறிப்பாக ஏனென்றால் இவ்வகை வங்கி பிக்ஸட் டெபாசிட் காட்டிலும் அதிக லாபம் கொடுக்கிறது, கூடவே வரி சலுகையும் கொடுக்கிறது. இதில் சந்தை அபாயம் என்பது கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேல் இன்றியமையாத தன்மை கொண்ட நம்பிக்கையான முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு பத்திரங்கள் வங்கி டெபாசிட்டுகள் காட்டிலும் இதில் வருமானமும் அதிகம் என்பதால் மக்கள் மத்தியில் இது போன்ற திட்டங்கள் என்றுமே ஆதரவு அளிக்கும். அதிகபட்சம் வட்டி. தற்போது சூழலில் வங்கிகளிலும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அப்படி இருந்தாலும் அஞ்சலக திட்டங்கள் எப்படி சிறந்ததாக இருக்க முடியும்? வங்கியில் அதிகபட்சமாக எவ்வளவு வட்டி டெபாசிட்டுகள் கொடுக்கப்படுகிறது? எஸ்பிஐ வங்கியில் அதிகபட்சமாக 5.65% வரையிலும், எச்டிஎஃப்சி வங்கியில் அதிகபட்சமாக 6.10% வகையிலும் வட்டி கொடுக்கப்படுகிறது. இதே ஐசிசி வட்டி விகிதம் 6.1%, ஆக்சிஸ் வங்கியில் 6.05%, பஞ்சாப் நேஷனல் வங்கி 6.10% வழங்குகிறது. அஞ்சலக திட்டங்களை பற்றி பார்க்கும். இந்த அஞ்சலக திட்டத்தில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது எஸ்சிஎஸ்எஸ், பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப், சுகன்யா சம்பந்தி யோஜனா எஸ்எஸ்ஒய் பிரபல திட்டங்களாக உள்ளது. இதில் வட்டி விகிதங்கள் வங்கிகளுடன் ஒப்பிடும்போது அதிகம். இதில் மேற்கொண்டுள்ள வரி சலுகையும் கிடைக்கும். மூத்த குடிமகளுக்கான சேமிப்பு திட்டம் நல்லா தெரிஞ்சுங்க. மூத்த குடிமகளுக்கான சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. குறிப்பாக அஞ்சலகத்தில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு வட்டி விகிதங்கள் வருடத்திற்கு 7.4% வழங்கப்படுகிறது. இதற்காண்டி வட்டி விகிதம் காலாண்டுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. இந்த வட்டி விகிதமானது வங்கி பிக்சட் டெபாசிட் காட்டிலும் அதிகம். இந்த திட்டம் வயதான காலகட்டத்தில் முதியோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. இதையே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இணைந்து கொள்ளலாம். 55 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும். எஸ்சிஎஸ்எஸ்இன் வரி சலுகைகள் என்னென்ன? இது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதல் முதலீடு செய்து கொள்ளலாம். அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரையிலும் முதலீடு செய்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு என்பதால் 80C பிரிவின் கீழ் வரி சலுகை கிடைக்கிறது. எனினும் வட்டி வாரியாக கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்படுகிறது. பொருந்தக்கூடிய வகையில் டிடிஎஸ் பிடித்தமும் உண்டு. பொது வருங்கால வைப்பு நிதி. பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அஞ்சலக திட்டங்களில் மிக சிறந்த திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் நிலையான வருமானத்துடன் கூடிய, அதாவது EEE, அதாவது எக்ஸம்ட் சொல்லுவாங்க, பிரிவின் கீழ் 3 வரிச்சலுகளையும் நீங்க பெற முடியும். இந்த திட்டத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா 7.1% வட்டி விகிதம் விதிக்கப்படுகிறது. இதில் குறைந்தபட்சம் 500 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரையிலும் முதலீடு செய்து கொள்ளலாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமாக நிறையா பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு ஸ்கீமில், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் சேர்ந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்தால் என்னென்னு பார்க்கலாம். பிபிஎஃப் திட்டத்தின் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இதனை முதிர்வு காலத்திற்கு பிறகும் 5 ஆண்டுகள் தொகுப்புகளாக நீடித்துக் கொள்ளலாம். இந்த திட்டத்தில் கூட்டு வட்டியின் மூலம் மிகப்பெரிய லாபத்தினை பெற முடியும். இதை எதிர்பார்க்காத லாபகரமாக ஒன்றாகவும் இருக்கும். சுகன்யா சமந்திரி யோஜனா 3வது திட்டம். சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட சிறந்த திட்டங்களில் ஒன்று. இதில் 80C பிரிவின் கீழ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரிச்சலுகை கிடைக்கிறது. இந்த திட்டத்திற்கு தற்போதைய நிலவரப்படி வட்டி விகிதம் 7.6% ஆகும். தற்போது வழங்கப்பட்டு வரும் இந்த வட்டி விகிதமானது பண வீக்க மேலாக வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து எஸ்எஸ்ஒய், அதாவது சுகன்யா சம்பந்தி யோஜனா. இதில் குறைந்தபட்சம் 250 ரூபாயும் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாயும் டெபாசிட் செய்து கொள்ளலாம். இந்த கணக்கினை பெண் குழந்தைகள் 10 வயது வரையில் தொடங்கி கொள்ளலாம். இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள் அல்லது 18 வயதிற்கு மேல் எப்போது திருமணம் ஆகிறதோ அப்போது முதிர்வடைகிறது. இதனை இடையில் பெண் குழந்தைகளின் உயர்கல்வி பகுதி தொகையினை எடுத்துக்கொள்ள நீங்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 3 திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா 60 வயதிற்கு மேற்பட்டதற்கான சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் திட்டம் இருக்கு, மூத்த குடும்பத்திற்கான சேமிப்பு திட்டம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க 60 வயதிற்கு மேற்பட்டிருந்தால் இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.